ஆழத்திலே, பரமோணத்திலே, உயர்மானத்திலே, ஆக்கத்திலே, தொழில் ஊக்கத்திலே உயர்ந்த நாடு, சிறந்த நாடு நமது பாரத நாடுன்னு பாரதி கொண்டாடினார். நம்ம பாரதம் பொதுவானது, இது வேர்வையால் உருவானது, நவகண்டமாய் வலுவானது, இந்த வானிலா பிரிவென்பது, இந்த மண்ணிலா பிரிவென்பதுன்னு வைரமுத்தையா கேட்டார். இந்த 75வது குடியரசு தின விழாவை இத்தனை தூரம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ராணி மெய்யம்மை மேல்நிலை பள்ளியில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாக ஒரு பெரிய கைதட்டல். உண்மையிலே எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அடுத்த தலைமுறையில் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த 2K kids 2000க்கு பின்பு பிறந்த தலைமுறைக்கு இந்த நாட்டை பற்றி என்ன தெரிகிறது, இந்த நாட்டை பற்றி அக்கறை இருக்கிறதான்ற ஒரு கேள்விக்கு, இந்த நாட்டை பற்றி அக்கறை கொண்ட மாணவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று ராணி மெய்யம்மை பள்ளியினுடைய அத்தனை மாணவர்களும் மூலமா NCC-யின் மூலமாக இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட மாணவர்களாக அமர்ந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு திறமை மிகுந்த மாணவர்களா. இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம அறிவுரையெல்லாம் நான் சொல்ல போறது கிடையாது, ஏன்னா கருத்துன்னு சொன்னாலே நிறுத்தின்றானுங்க. ஸ்கூல்ல போய் நம்ம கருத்து சொல்ல போறோம்னா அப்படிலாம் கிடையாது, தெரிஞ்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போறோம் அவ்வளவுதான், சரியா? ஆமா, ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம்னா அவன் பயந்துடுறான். சார் போய் கிளாஸ்ல கேட்டார், தம்பி வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாசம் என்னண்டார் ஒரு தெரிஞ்சு டெலிவரி அப்படின்ட்டா. அவ்வளோ சந்தோஷம் இல்லை, அதனால நம்ம கிளாஸ்லாம் எடுக்கக்கூடாது. அது போகிற அவளை சயின்ஸ் வாத்தியார் போனார், தம்பி இந்த மெழுகுவத்தி எடுத்து வச்சார், மெழுகுவத்தி ஏற்றி வச்சு தீப்பத்தி வச்சு ஏற்றினார், இப்போ மெழுகுவத்தி எரியுமா கூப்பிட்டார். சதீஷு இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எப்படி வந்துச்சுன்னார், அவன் ஃபூண்டு ஊதுனா எங்கே போச்சோ அங்கிருந்தா வந்துச்சு. அசால்ட்டாக சொல்லிவிடுவானுங்க. இல்லை மேக்ஸ் வாத்தியார் போனார், தம்பி 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ எத்தனை டன் அப்படின்னாரு. ஒரு பையன் எந்திரிச்சு டன் டன் டன். அவ்வளோ அழகா நம்ம பசங்க நம்மளை விட கருத்து தெரிஞ்சவன், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூகுளில் பார்த்துட்டு இது தப்புன்னு அவன் சொல்கிறான் கரெக்டா. அப்படி எல்லா மாணவர்களுமே இப்படி சிரிச்சு அப்படி சொன்னோன்னா சிரிக்கணுமே. சன் டிவிலலாம் எங்களுக்கு வந்து கிரீன் மேட் ஸ்டூடியோன்னு ஒன்று வைப்பாங்க, நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு கேமராமேன் நின்றுட்டு அப்படியே பேபேன்னு பார்த்துட்டு இருப்பார். நான் 1 மணி நேரம் பேசிட்டு சொன்னேன், ஏப்பா நீ சிரிச்சேனாதான்ப்பா இது நல்ல ஜோக்கு, சிரிக்காமிக்கு போகும்போன்னு உட்காந்துட்டு இருந்தேனாக்கா இது ஜோக்கே கிடையாது, நான் என்னன்னு பேசுறது அப்படின்னு அவன் என் கிட்டக்க வந்து கே பத்தாயே அப்பா கே ஹிந்திக்காரன் ஹிந்திக்காரன் வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படி இந்த சிரிச்ச முகங்களை இப்படி பார்க்கும்போது அதனாலதான் ஐயா வைரமுத்து ஐயா சொன்னாரு, ஒரு பள்ளத்தாக்குகள் நிறைய பூக்கள் பூக்கட்டுமே ஒரு குழந்தையின் சிரிப்பிற்கு ஈடாகுமான்னு கேட்டார். ஆசிரியர்களே தயாராக இருங்கள், ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், மாணவர்களை கிழித்து விடாதீர்கள். நான் ஏன்னா நம்ம பையன் அவ்வளவு அறிவாளியா இருக்கான், புத்தகத்தை விட பெரிய அறிவாளியா இருக்கான். அந்த லீவு ஸ்கூலுக்குலாம் லீவு கேட்க போவாங்கல்ல, நான் படித்தப்ப கிராமம்தான், நானும் எங்கள் கிராமத்துலேயும் எங்கள் ஸ்கூல் இருக்கும், இப்போ அதனால எங்கள் ஸ்கூல் சாரு எல்லாருமே எங்கள் ஒரே கிராமத்தில் தான் தங்கியிருப்பாங்க. ஒரு பையன் போனான் சார்கிட்ட, சார் லீவ் வேணும் சார். எதுக்குடாண்டார், தாத்தா செத்து போயிட்டார் சார். நம்ம சொல்கிறது தானே, தாத்தா செத்து போயிட்டார் சார் சொல்லிட்டான். இப்போ அந்த சார் வீடு எங்கள் அந்த பையன் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது, சாயந்தரம் போகிறப்ப அந்த வழியாக தான் போகணும். போகிறப்ப பார்க்குறாரு அவங்க தாத்தா வாசலில் உட்காந்து ஒத்தலை பார்க்கடிச்சிட்டு இருந்தது. இப்போ இந்த சார் போய் கேட்டார், என்ன சார், அவர் தமிழ் வாத்தியார், என்ன தாத்தா உங்கள் பேரன் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு லீவ் வாங்கிட்டுல போனார். அப்படியா சொன்னா, நான் ஏன்டா தம்பி சீக்கிரம் வந்தேன்னு கேட்டேன், எங்கள் தமிழ் வாத்தியாரில் செத்து போயிட்டாருன்னா ஒரே நாள் தான். நம்ம பயலுக்கு நம்ம சொல்லித்தரணுன்றதெல்லாம் இல்லை, அவன் எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. இந்த அருமையான இந்த நிகழ்வில் என்னுடைய மாணவர்களினுடைய வாழ்க்கையை ஒரு அங்குலம் முன்னேற்றிவிட முடியாதா என்பதுதான் அந்த தலைமை ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய கனவு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சார், உங்களுடைய 1 நிமிட கதையெல்லாம் தினம் போட்டு காட்டுவோம் சார். நாங்கள் பெரிய கைதட்டலை உங்களுக்காக தரலாம். ஏன்னா சாதாரணமாக புத்தகங்கள் மூலமாக வெறும் பாடம் மட்டுமே எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு மத்தியில் இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னுடைய மாணவர்களை இறகுகள் மூலமாக வானத்தில் பறக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு இந்த தலைமை ஆசிரியர் அமர்ந்திருக்கார். அவங்களுக்காக தான் நீங்கள் படிச்சிருந்த ஒன்று இப்போ அப்படியே நிமிந்தோக்காரே, நிமிந்தோக்கார் நிமிந்தோக்கார், சொல்கிறத கேட்டியா, சொன்னதை கேட்டியா, கேட்ட உடனே 1 இன்ச் வளர்ந்துட்டப்பார், கேட்ட உடனே 1 இன்ச் வளர்ந்துட்ட பார்த்தியா, ஒரு விஷயத்த சொன்ன உடனே கேட்டு செய்றியா 1 இன்ச் வளர்ந்துடுவேன். ஒரு பையன் பாட்டியை பார்க்க போனான்,
இந்த பாட்டி கிட்ட போய் கேட்டான், பாட்டி என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா பாட்டி? ஆமாண்டா, நாளைக்கு நீ தானே எனக்கு கொல்லி வைக்க போற, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு பாட்டி, நாளை கழிச்சு வைக்கட்டா அப்படின்னு இருக்கான். இப்ப அந்த பாட்டி இப்படி கையை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் போய் கேட்டா, என்ன பாட்டி பண்ற அப்படின்னா, ஊசியில நூல் கோக்குறேன்டா அப்படின்னுச்சு. என்ன பண்ணுச்சு? ஊசியில நூல் கோக்குறேன். அவன் சொன்னா, பாட்டி இன்னும் 4 மணி நேரம் ஆனாலும் கோர்க்க மாட்டார். ஏன்டா அப்படின்னு? ஏன்னா ஊசி கீழே விழுந்து 1.5 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுங்கையில முளம் போட்டுட்டு இருக்க பாட்டி. இப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூல்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துருக்க. நல்ல விஷயங்களை நம்ம கேட்கிறோம் தெரியுமா, நம்ம மனசுல போய் தெச்சிரும். தமிழ்ல மாதா பிதா குரு சார் பழனி ஆண்ட ஒரு மாதிரியா இருக்கடா, நீ கையெல்லாம் கட்டி அமைதியா உட்காந்துட்டு சமத்து பிள்ளையா இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம், கரெக்டா? அது ஏன்பா மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க? அம்மா வந்திருக்காங்கல்ல, இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், இதான்ப்பா உன் அப்பான்னு அப்பாவை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த அப்பா உன்னை பார்த்து பாருப்பா, இனி அப்பா தான் அப்படின்னு அப்பாவை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு, ராணி மையமை மாதிரி இப்படி ஒரு நல்ல பள்ளிக்கு உங்களை கூட்டி வந்து குருவை காமிச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க தான்ப்பா உங்களுடைய குருன்றது தான் அப்பாவினுடைய கடமை, நல்ல குருவை அறிமுகப்படுத்துறது. இந்த குருவினுடைய கடமை என்ன தெரியுமா, சாதாரண மனிதர்களாக வரக்கூடிய உங்களை தெய்வ நிலைக்கு மாற்றுவது குருவால் மட்டுமே முடியும்ன்றதுனால அப்படி வச்சா.